ட்ராமா எந்த மாதிரி ஒரு இயக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதாவது ஒரு ஸ்டோரியை உண்மையாக வந்து நம்மக்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டர்ஸ். ஸோ அதுக்கு ஆடியன்ஸ் யாருன்னா நம்ம தான். அப்படி உண்மையாக ப்ரெசன்ட் பண்ணுறது இந்த ட்ராமா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ராமா அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்மளை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நமக்கு ஒரு தகவலை சொல்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு சில விஷயங்களை எஜுகேட் பண்ணுறதுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் ஏஜென்சிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏஜென்சிஸ்கிட்டலாம் ஒரு மாஸ் மொபிலேஷனாக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு டூலாக வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எய்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க, இல்லை ட்ரக் அப்யூஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க, இல்லை சைல்டு அப்யூஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ராமா நமக்கு அதன் மூலமாக எஜுகேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான், அது படத்தின் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை படத்துக்கு நடுவில் வர அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியும் வந்து இது தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிற மாதிரியும் இருக்கிறதுக்கு அந்த ட்ராமா வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஸோ நிறைய க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்குறது மத்தியில் ட்ரமட்டிஸ்ட் அப்படின்றவங்க தான் வந்து பெஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறாங்களாமா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த சோஷியல் ரீஃபார்ம் சீர்திருத்தம் கொண்டு வந்தது காசஸ் என்ன அப்படிங்கிறதும் வந்து இந்த ட்ராமாவில் கொண்டு வரவங்க அந்த ட்ராமாட்டிஸ்ட்டு தான். ஸோ அதனால் அவங்க பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், மற்ற ஆர்டிஸ்ட்டு கம்பேர் பண்ணுறதை விட. ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ இவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, கிளியராக இருக்கும், அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அது ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும், உண்மையாக தத்ரூபமாக வந்து ஒரு லைஃப்குள்ளே புகுந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அதாவது ஒரு சமுதாயம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களோட மைண்டில் வந்து ஒரு ஸ்டாம்பாக பதிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஸோ இந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து இம்மீடியட்டாக நமக்கு புரிய வைக்குது. அதாவது ஒரு பணக்காரவங்க இருக்காங்க, இல்லை ஒரு ஏழை இருக்காங்க, இல்லை சின்னவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, இல்லை படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்ப எல்லாரோடைய மைண்ட்லேயுமே அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத அவங்க மைண்டுக்கு ரீச் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு புக் வாங்கி படிக்கணும்னா அவங்க படித்தவங்களாக இருக்கணும், படித்தவங்களுக்கு தான் அது புரியும். ஸோ கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிற பீப்புள் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அதை நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களெல்லாம் இல்லாமல் ஒரு ட்ராமாவை பார்க்குறப்போ அவங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜில் கேட்குறப்ப ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரியுது. ஒரு புக்கை படித்து புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காதங்க அப்படிங்கன்னு சொல்ல வராங்க.